ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்ரேல். நேற்று ரெண்டு டெக்னீஷியன் வந்து ஏசி வெடித்ததுனால இறந்துருக்காங்க. சென்னையில் இது நடந்திருக்கு. இது போக வந்து பார்த்திங்கன்னா, போன வாரத்துலேயுமே ஒரு சரவண பவன் ஹோட்டல், உங்களுக்கு தெரியும், சென்னையில் அங்கேயும் ஏசி வெடித்து அங்கே ஒரு டெக்னீஷியன் இறந்துட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏசி பிளாஸ்ட் ஆகிறதுக்கான காரணம் எதுவாக இருக்கும், எதனால் வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஏசி வெடிக்குது, இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஏசி வெடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஏசி அதிகமாக வெடிக்கலைங்க. ஆனால் சமீபத்தில், அதாவது சமீபம் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஏசியினுடைய வெடிக்கிறதுக்கான ரேஷியோ வந்து அதிகமாகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஒன்று வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்தது, இப்போ வாரத்துக்கு ஒன்றில் இல்லைங்க, வாரத்துக்கு 2-3 இடத்துல வெடித்து உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுது. வெடிக்கிறது மட்டும் கணக்கு போட்டோம்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் டெய்லியும் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏசி வெடிச்சிக்கிட்டே இருக்குது, ஃபயர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ், ஏசியில் பயன்படுத்தக்கூடிய கேஸ், இது எல்லாமே இப்போ வரக்கூடிய ஏசி வந்து ஃப்ளேமபிள் கேஸை அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் இந்த வெடிப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, 600A இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கேஸ், இந்த பிராண்டு விட்டுருங்க, இந்த பிராண்டு இல்லை, இந்தியாவில் விற்கக்கூடிய எல்லா பிராண்டுமே ஃப்ளேமபிள், 600A ஃப்ளேமபிள் தான். ஓகேங்களா? இதை நான் லைட்டாக இப்போ ஃப்ளேம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எப்படி எரியுது பார்த்தீங்களா? இந்த கேஸை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 32-410 இந்த மாதிரி கேஸை தான் நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்ப்பா இந்த கட்டாயம்? இது மாதிரி ஃப்ளேமபிள் இல்லாமல் கேஸ் கொண்டு வர முடியாதா? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலையா? அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேஸ் இருந்ததுங்க. அந்த கேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் லேயரை பாதிச்சு. ஓகேங்களா? ஓசோன் லேயரை பாதிக்குது, சுற்றுப்புற சூழ்நிலையை மாற்றும், நமக்கு ஃப்யூச்சரே இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்காத ஒரு கேஸாக வேணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி தான் இந்த கேஸ் எல்லாம். அப்போது மனுஷனுடைய உயிர் முக்கியம் இல்லை, சுற்றுப்புற சூழல் தான் முக்கியமாக அப்படின்னா, கண்டிப்பாக சுற்றுப்புற சூழல் தாங்க முக்கியம். ஏன்னா அது நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். ஆனால் நாம் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதை வந்து சேஃப்டியாக பயன்படுத்தக்கூடிய ப்ரொசீஜர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அதுதான் உண்மை. நம்ம இந்த கேஸை மாற்றணுங்கிற இது பண்ண வேண்டாம். இந்த கேஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு சேஃப்டி ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஏசி இன்ஸ்டால் பண்ணும்போது வேக்கம் அப்படின்னு போடணும். வேக்கம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எக்கச்சக்கமான வீடியோ. அது மிகப்பெரிய ரெவல்யூஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மெக்கானிக் வந்து சொன்னார், அவர் ஆடியோ மட்டும் கேளுங்க. ஈசிடெயில் நந்தகுமார் அவர், இல்லை நீங்கள் பண்ணுறது வந்து கஸ்டமருக்கு ஃபேவர் தான், ஆனால் மெக்கானிக்கலுக்கு நிறையா வந்து இழப்பு தான். நான் ஒரு 22, அதாவது பேசிக் மாடல் ஏசி R22, அதுக்கு வந்து கஸ்டமர் வந்து நீ வேக்கியம் போட்டு மாட்டல, பணம் தர மாட்டேன்னு மாட்டி முடிச்ச பிறகு ஃபைட்டுக்கு நிற்கிறான். உங்களால் எனக்கு பல இடத்துல ஒரு கஸ்டமருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அது ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. 32 கேஸ் இப்போ மட்டும் தான் வருதா உங்களுக்கு? ஃபயரபிள் கேஸ்னால் 32-410, ஆனால் 32 தான் கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம். ஏன் வெடிக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணும். வேக்கம் போடாததுனால தான் வெடிக்குதா? வேக்கம் போட்டு தான் எல்லா மெக்கானிக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இப்போவும் போடுறாங்க. ஒரு சிலர் கம்பெனிலாம் கொஞ்சம் ஃபர்தராக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போலாம் யார் வேக்கியம் போட்டால் கொடுக்குற 32 கம்ப்ரஸர் கேஸை கொண்டு போய் ஏற்றிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சு நடத்துக்கங்க, நல்லது, அது உங்களோட வருமானம் தான், அடுத்தும் வயிற்றில் அடிக்கக்கூடாது. அதனால் கஸ்டமர் டீட்டெயில்டாக கேட்குறான், நிறையா எனக்கே நடந்திருக்கு, நான் எதுவும் வெளிப்படுத்திக்கிறது இல்லை, ரொம்ப டீட்டெயில்டாக கேட்குறான் உங்களது பார்த்துட்டு. ஏன்னா தமிழில் வந்து யூடியூப் சேனல் இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் சொல்கிறதில்ல, நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறீங்க, ஒரு மெக்கானிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. இந்த ஆடியோவில் அந்த கஸ்டமர் அவேர்னஸோடு இருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு இது இல்லை. அவர் வந்து அந்த வேலையை தவறாக செஞ்ச வேலையை வந்து நீங்கள் சொன்னதுனால தான் கஸ்டமர் அவேர்னஸ் ஆகிட்டார், அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இப்போ வந்து உயிரிழப்பு மற்றவங்களுக்கு நடந்தாலும் நமக்கு தான், நம்மளுக்கு பாதிப்பு தான், நமக்கு நடந்தாலும் அது பாதிப்பு தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாம் சொல்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயோ ஒன்று வெடிக்குது, சென்னையில் வெடிக்கிற ஏசினால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு நீங்கள் யாராவது நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்த ஏசி நம்மளோட தான் இருக்கும், அல்லது நாம் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏசியாக இருக்கலாம். ஓகேங்களா? முக்கியமாக ஒரு ஏசி பிளாஸ்ட் ஆகுதுன்னா அது சர்வீஸ் பண்ணும்போது தான் அதிகமாக பிளாஸ்ட் ஆகுது. அதனால் இந்த மாதிரி ப்ராப்பரான வேயில் ஒரு ஏசி இன்ஸ்டால் பண்ணலினாலோ, அல்லது அந்த கேஸை வந்து ப்ராப்பரான வேயில் நம்ம பயன்படுத்தலை அப்படின்னாலோ, கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்.
இந்த ஃப்ளேமபிள் கேஸ்னால் மட்டும்தான் ஏசி வெடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. பின்னாடி பெரியவர் இருக்கார் பாருங்கள், நைட்ரஜன் சிலிண்டரு. இந்த மாதிரி நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்தவங்க கூட நம்ம வந்து ப்ராப்பரான வேயில் அதை செக் பண்ணாமல் ரன் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏசி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது எல்லாம் தடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பா, யார் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 100% டெக்னீஷியனான நாம் தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு கேஸை நாம் எப்படி பயன்படுத்தணும், நைட்ரஜன் எப்படி பயன்படுத்தணும், ஒரு யூனிட்டில் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடியது என்ன கேஸ்ன்னு நாம் கண்டுபிடிக்க தெரியணும். அதனுடைய ஐடியல் ப்ரெஷர்னால் என்னென்னு தெரியணும், சக்சன் ப்ரெஷர்னால் என்னென்னு தெரியணும், ஒரு 32 கேஸ்னால் அதில் என்ன எப்படி இதாகும், 600 ஏனால் அது எப்படி இது பண்ணணும், அது எப்படி கேஸ் சார்ஜ் பண்ணணும், நைட்ரஜன்னால் எப்படி லீக் வாக்கருக்கு இது பண்ணணும், நைட்ரஜன் கேஸ் ஏற்றிருக்கோம் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டை எப்படி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நாம் ஃபாலோ பண்ணால் மட்டுமே தான் இந்த பிளாஸ்டையும் இதையும் தவிர்க்க முடியுமோ தவிர, இனி ஒரு கம்பெனிக்காரன் வந்து கண்டிப்பாக இந்த கேஸ் எல்லாம் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, உயிரிழப்புகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்பல்சரியாக இந்த கேஸை மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்க கொடுத்த நாம்ஸ் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலை பாதிக்கக்கூடாது, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்தது தான் இந்த கேஸ். இதில் எந்த ஒரு மாற்றம் பண்ண முடியாது. ஓகேங்களா? நாம் வீட்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து எல்பிஜி கேஸ் வந்து பயன்படுத்துறது வந்து மிகப்பெரிய ஆபத்து, வெடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து எல்பிஜி இல்லாத வீடு இருக்குங்களா? மர அடுப்பு மட்டும் வச்சு பயன்படுத்துகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் சேஃப்டியாக ஆகிற வரைக்கும், டெக்னீஷியன் ஆகிய நாம் சேஃப்டி ஆகிற வரைக்கும், நாலேஜ் கெயின் பண்ணுற வரைக்கும், இதை பற்றி நான் கற்றுக்கிறது வரைக்கும், இது எந்த கேஸை எப்படி பயன்படுத்தணும், எந்த நைட்ரஜன் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும், எப்படி லீக் வாக்கணும், ஒரு சைட்டில் இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு எப்படி நைட்ரஜன் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் கற்றுக்கலைனா உயிரிழப்பு நமக்கு தான், நம்மளை நம்பி இருக்கிற கஸ்டமருக்கு தான். ஓகேங்களா? தேங்க்யூ. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take